Hello students, in the video le, transition and inner transition elements le, position of d block elements in the periodic table. Number introduction part le paathirukom transition elements abina d block elements, inner transition elements na f block elements. Ippo in the d block elements vandu periodic table la endha position la irukku abingiradha pathi dhaan paaka porom. இப்போ பீரியாடிக் டேபிள் பொறுத்த வரையும் குரூப்னு ஒன்று இருக்கு, பீரியட்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ மேல இருந்து கீழே வருது இல்லையா, இதை வந்து குரூப்னு சொல்வோம். இந்த மாதிரி லெப்ட் டு ரைட் போகுது இல்லையா, இதை வந்து பீரியட் சொல்வோம். டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடியது தான். ஸோ குரூப் வைஸ் பார்க்கும்போது குரூப் த்ரீல இருந்து டுவெல் வரை இருக்கக்கூடியது டி பிளாக் எலமெண்ட்ஸ். அதே மாதிரி பீரியட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்த் 4, 5, 6, 7. Period 4ல இருந்து 7 வரை இருக்கக்கூடியது தான் வந்து transition elements. 4th period எல்லாமே வந்து 3D series இருக்கும். அது என்ன 3D series அப்படின்னா, இப்போ ஆல்பா பிரின்சிபல் படி எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த ஆர்டர்ல ஃபுல் ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து 1s ஆர்பிட்டல், அடுத்தது வந்து 2s, அடுத்தது வந்து 2p, 3s, 3p, 4s, 3D, 4P, 5S இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா. டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்து எலமெண்டல் ஸ்டேட்லயோ இல்ல கேட்டையான் ஸ்டேட்லயோ இருக்கும்போது அதுல இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும் இல்லையா. இந்த ஃபோர்த் பீரியட்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து 3D ஆர்பிட்டல்ஸ்ல ஃபில் ஆன எலக்ட்ரான்ஸ். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபோர்த் பீரியட். ஃபோர்த் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஸ்காண்டியத்துல இருந்து ஜிங்க் வரையும், ஸ்காண்டியத்துல இருந்து ஜிங்க் வரை இருக்கக்கூடிய இந்த 10 எலமெண்ட்ஸும் வந்து 3D சீரிஸ்னு சொல்றாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய 10 எலமெண்ட்ஸும் அதோடைய கடைசி எலக்ட்ரான்ஸ் வந்து 3D ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கும். என்னென்ன இருக்கு, ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயான், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். அடுத்தது ஃபோர்த்துக்கு அப்புறம் ஃபிஃப்த் பீரியட். ஃபிஃப்த் பீரியட்லயே வந்து 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து 4D சீரிஸ் சொல்றாங்க. 4D சீரிஸ் என்னது, இதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் உடைய கடைசி எலக்ட்ரான்ஸ் வந்து 4D ஆர்பிட்டல்ல வந்து இருக்கும். என்னன்னது, இட்ரியம், ஜிர்கோனியம், நியோபியம், மாலிப்டினம், டெக்னீசியம், ருத்தீனியம், ரோடியம், பெலேடியம், சில்வர், காட்மியம். ஃபோர்த் பீரியட் வந்து 3D சீரியஸ், ஃபிஃப்த் பீரியட் வந்து 4D சீரியஸ், அடுத்ததா சிக்ஸ்த் பீரியட் பாத்தீங்கன்னா 5D சீரியஸ். அதாவது லேந்தனத்துல இருந்து மெர்குரி வரை இருக்கக்கூடிய 10 எலமெண்ட்ஸ். சோ இதுதான் லேந்தனம், மெர்குரி. இந்த சீரிஸ் வந்து 5D சீரிஸ் சொல்றாங்க. இதோடைய கடைசி எலக்ட்ரான் வந்து 5D ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கும். என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். லேந்தனம், ஆஃப்னியம், டாண்டலம், டங்ஸ்டன், ரேனியம், ஆஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம், கோல்ட், மெர்குரி. சோ இதெல்லாம் தான் வந்து ஃபிஃப்த் பீரியட்ல இருக்கக்கூடிய 5D சீரிஸ் எலமெண்ட்ஸ். அடுத்ததா செவன்த் பீரியட் வந்து ஆக்டினியத்துல இருந்து கோபர்னீசியம் வரையும் இருக்கும். சோ ஆக்டினியத்துல இருந்து கோபர்னீசியம் வரையும் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆக்டினியம் இருக்கு இல்லையா, இதை ஒண்ணு தவிர மத்தது எல்லாமே வந்து ரேடியோ ஆக்டிவ். இதுல இந்த ஆக்டினம் மட்டும்தான் வந்து இயற்கையில கிடைக்கக்கூடியது, மத்தது எல்லாமே வந்து சிந்தட்டிக்கலி ப்ரிப்பேர்டு, நாம வந்து தயாரிச்சதுதான். இதோடைய ஹாஃப் லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அடுத்துதான் இப்போ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து எலமெண்ட் ஸ்டேட்லயோ இல்லைன்னா கேட்டையனா இருக்கும் போதோ அதுகிட்ட இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால் இருக்கணும், அப்பதான் வந்து அது டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஆனா குரூப் டூ எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, குரூப் டூனா இதுதான் இல்லையா. இந்த குரூப்ல இருக்கக்கூடிய இந்த ஜிங்க், காட்மியம், மெர்குரி பாத்தீங்க அப்படின்னா அதுகிட்ட பார்ஷியலா ஃபில் ஆன டி ஆர்பிட்டல்ஸ் கிடையாது. அப்படி இருந்தாலும் இந்த எலமெண்ட்ஸ் வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல வச்சிருக்கோம். எதனால அப்படின்னா இதோடைய ப்ராப்பர்டிஸ், த ப்ராப்பர்டிஸ் ஆர் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். எதனால அப்படின்னா இப்போ இது வந்து ஃபோர்த் பீரியடு, இது வந்து ஃபிஃப்த் பீரியடு, இது வந்து சிக்ஸ்த் பீரியடு. இப்போ அந்தந்த பீரியடுடைய ப்ராப்பர்டிஸ் தான் வந்து இந்த எலமெண்ட்ஸ்க்கும் இருக்கு. அதனாலதான் இதுகிட்ட இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல் இல்லைனாலும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான் வந்து நம்ம வச்சிருக்கோம். சோ இதுதான் வந்து பொசிஷன் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் இன் தி பீரியாடிக் டேபிள்.